நாம இப்ப போக போற இடம் சாதாரணமான இடம் இல்ல. ஃப்ரீ ஃபயர்ல இருக்கிற எல்லாருமே இங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மேடம் ஆடுக்கு பால் கறக்குற இந்த இடத்துல ஏழை எளிய மக்கள் மட்டும் வளரல, பெரிய பெரிய பணக்காரங்களும் பெரிய பெரிய கார் வச்சிருக்கவங்களும் எல்லாருமே இங்க இருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ராய்ஸ்டரும் டே இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா லியோ படம் பார்க்க போறோமாடா. கண்டிப்பா போறோம் இந்த படத்துக்கு. எல்லாமே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் ஒரு பயங்கரமான ஜீப்போ இந்த கோட்டைக்குள்ள உடைச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த ஜீப்ல வந்தது யாருதான்? அதுவும் இந்த இடத்துக்குள்ள எதுக்காக வரணும்? அண்ணே சீக்கிரம் சொல்லுங்க, இந்த இடத்துக்குள்ள வந்தது யாரு? எதுக்காக இங்க வந்திருக்கானுங்க? இந்த இடத்துக்குள்ள அவன் தனியான வரல, இந்த இடத்துக்குள்ள ஒரு பெரிய கேங்கையே கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படின்னா இங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போதுன்னு சொல்றீங்க? இங்க இனிமே சம்பவம் மட்டும் நடக்காது, ரத்த அரை ஓட போது இந்த ஏரியா முழுக்க. ஏன்னா இங்க வந்தது சாமுராய். இந்த இடத்துக்கு எதுக்காக இந்த அரக்கன் வந்திருக்கான்? ஏதோ ஒரு பெரிய பழைய பகை இருக்கு, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துக்கு வந்த சாமுராயுடைய கேங்கோ ஒருத்தனை கூட விடல, எல்லாருமே பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எங்களை விட்டுருங்க, நாங்க என்ன தப்பு பண்ணு சொல்லிட்டு கத்துறானுங்க கதறானுங்க, ஆனா ஒருத்தனுமே விடல, எல்லாருமே அடிச்சு படுக்க வச்சுட்டானுங்க. இனிமே இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறது ஒரே ஒரு கேங்கு தான். அவனுங்களும் இங்க சாதாரணமான ஆளு இல்ல, ஃப்ரீ ஃபயர்ல இவனுங்களும் வெயிட்டு கைங்க. அந்த வெயிட்டு கைங்கனாலையும் இவங்களை எதுவுமே பண்ண முடியும், ஏன்னா சாமுராயுடைய ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்கானுங்க. அதனாலதான் என்ன நடக்க போது? இதுதான் நமக்கான சரியான நேரம். டேய் ஒருத்தனை விட கூடாது, எல்லாரையுமே அடிச்சு தம்சம் பண்ணுங்கடா. அதே நேரத்துல தான் ரூக்கும் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டா. டேய் லெஜெண்ட்னா சும்மாவா? இங்க வந்த கார்ட்ஸ் கிட்ட ராய்ஸ்டர்னா யாருன்னு காட்டிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. யாருமே அசைய கூடாது, எல்லாருமே அப்படி நின்னுங்க. ஜியான் சுதனாலையும் எதுவுமே பண்ண முடியல. அப்படினா என்ன நடக்க போகுது? அடி வாங்கிட்டு இருந்த சாமுராயும் திரும்பவும் வந்துட்டான். டேய் ஜியான் சுதன், நீ யாரு மேல கை வச்சன் தெரியுமா? சாமுராய் மேலே நீ கை வச்சிட்ட. நான் உன்னை இனிமே உயிரோட விடவே மாட்டேன். அவனுக்கு நிறைய எதிரிங்க உருவாகிட்டானுங்க. இந்த இடத்துக்கும் யாருக்கும் தெரியாம வந்திருக்கான். நடந்தது எல்லாத்தையுமே விலாவரியா சொல்லிட்டு இருக்கான். ஒருத்தன் வெறித்தனமா அடிச்சிட்டான், அடிச்சு அடியில அவனால எதுவுமே பண்ண முடியல. ஜியான் சுதன் எல்லாமே எங்களுக்காக தான் பண்ணா, இப்ப அவன் உயிரோட இல்ல. கொஞ்ச நாள நான் தலைமறைவாதனை இருந்தேன், அதுக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துட்டா. ஹேஜ் பாக்கி என்ன பண்ணனு கூட தெரியல, எதுவுமே பண்ண முடியல. ஜியான் சுதன் எல்லாருமே நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டாங்க. ரெட் கிரம்லோ, டே ஹேஜ் பாய், உனக்கு என்ன ஆச்சு? ஹேஜ் பாயும் அவன் யாரு, அவன் எங்க இருக்கான்? அவனே இனிமே ஜியான் சுதன் கொன்னவன் உயிரோடவே இருக்க கூடாது. அவன் யாரா இருந்தாலும் சரிதான், எவனா இருந்தாலும் சரிதான், அவன் இடத்துக்கு நாம தேடி போய் கொல்லணும். இப்போ ஹேஜ் பாய், ராய்ஸ்டர், ரூக் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த சாமுராய தேடி பிடிச்ச ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். அவனை கருவருக்கமான இந்த இடத்துக்கு வந்த எல்லா வீட்டுகளும் பயங்கரமா சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. இனிமே இந்த இடத்துல என்ன வேணா நடக்கும். ஆனா இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். பயங்கரமான சம்பவமா இருக்கும். அந்த சம்பவம் சாதாரணமா முடியும். இனிமே என்ன வேணாலும் நடக்கலாம்.